அன்பு தமிழர்களுக்கு வணக்கம். என்னோட பேர் ராபின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆப்பிள் ப்ராடக்ட். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள் பென்சில். ஸோ ஆப்பிள் பென்சில் வந்து ஐபேடுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்சசரின்னு சொல்லலாம். ஸ்மார்ட் கீபோர்ட் வந்து நம்ம லாஸ்ட் ரிவ்யூவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்பிள் பென்சில் வந்து உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் ஒரு நல்ல ஒரு ஆக்சசரி. இது எல்லாத்துக்கும் தேவைப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நம்ம இது கன்க்ளூஷனில் வந்து இதோட என்னுடைய ஃபுல் ரிவ்யூ வந்து நான் கொடுக்குறேன். இது யாருக்கு தேவைப்படும் யாருக்கு தேவைப்படாது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். பட் இனிஷியலாக நம்ம ஃபஸ்ட் இது பார்க்க வேண்டியது இதோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷனை வந்து நம்ம பார்த்துருவோம். இது எப்படி மேடப் பண்ணியிருக்காங்க, இதில் இருக்கிற டெக்னாலஜி என்ன அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அண்ட் செகண்ட் வந்து இதோட யூஸ் கேசஸ் பார்த்துருவோம். யாருக்கெல்லாம் இது யூஸ் ஆகும், இந்த பென்சில் வந்து எப்படியெல்லாம் வந்து ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோம். அண்ட் மூணாவதாக வந்து ஒரு சின்ன டெமோ ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் நல்லா ட்ரா பண்ணுவாங்க, அவங்கள வச்சு ஒரு ரஃப் ஸ்கெச் மாதிரி ஒன்று ட்ரா பண்ண சொல்லி ரெடி பண்ணியிருக்கேன். தென் நாலாவதாக வந்து சில அப்ளிகேஷன் சஜஷன்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என்னென்ன மாதிரி ஆப்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஆப்பிள் பென்சிலுக்கு கம்பேரபிள் ஆகும், இதோடைய ஃபுல் பொட்டன்ஷியலையும் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். அண்ட் ஃபைனலாக வந்து இதோட pricing, cashbacks and என்னோட கன்க்ளூஷன். எவ்வளோ ப்ரைஸ் வருது அண்ட் கேஷ்பேக் ஆஃபர்ஸ் ஏதாவது வருமா, என்ன மாதிரி டைமில் நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்களோட பர்ச்சேஸ் டெசிஷனை வந்து. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம இதோட அன்பாக்சிங் பார்த்துருவோம். ஆக்சுவலாக எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள் பென்சில் அப்படின்னு பாக்ஸில் போட்டிருந்தது. பட் ஒன் வீக்கில் எனக்கு வந்து அது ட்ரபிள் பண்ணுச்சு. லைக் ட்ரா பண்ணும்போது ப்ளூடூத் கனெக்டிவிட்டியில் வந்து மெயினாக எனக்கு ப்ராப்ளம் வந்தது. ஸோ விட்டு விட்டு கனெக்ட் ஆகிட்டு இருந்தது. நான் ஆப்பிள் சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு போயிருந்தேன். அவங்க இமீடியட்டாக எனக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வந்து ப்ரொசீட் பண்ணாங்க. ஸோ தட் விதின் ஒரு 2 to 3 days பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு புது பென்சில் வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்தாங்க. அந்த ரீப்ளேஸ்மெண்ட் யூனிட்டில் உங்களுக்கு ஆப்பிள் பென்சிலோட லோகோ இங்கெங்கேயும் இருக்காது. இந்த மாதிரி ஒயிட் பாக்ஸில் உங்களுக்கு சீரியல் நம்பர் மட்டும் பிளேஸ் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. அண்ட் பாக்ஸ்க்குள்ளே என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் இருக்கும். அது இல்லாமல் ஒரு லைட்னிங் கேபிள் மேல் டு ஃபீமேல் கனெக்டர் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ தட் நீங்கள் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா இன்கேஸ் உங்களோட லைட்னிங் கேபிளை யூஸ் பண்ணிவிட்டு பென்சில் ஒரு பக்கம் ப்ளக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஐபேடோட சார்ஜ் வந்து டவுன் ஆயிருக்கு, அதனால நான் ஐபேட் சார்ஜ் போடணும், அட் த சேம் டைம் பென்சிலையும் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த அடாப்டர் வந்து யூஸ் பண்ணுறது கொடுக்குறாங்க. அடிஷ்னலாக ஒரு பென்சில் டிப் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் ரொம்ப ஹெவி யூஸ் பண்ணுவீங்க ஆப்பிள் பென்சில் அப்படின்னா உங்களுக்கு வந்து செகண்ட் டிப் தேவைப்படும். அந்த டிப் வந்து உங்களுக்கு சப்போஸ் ரொம்ப ஒரு மாதிரி பாலிஷ் இல்லாமல் போயிருச்சு அப்படின்னா ஒரு மாதிரி அக்யூரசி குறையுது அப்படின்னா உங்களுக்கு அது தேஞ்சிருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த எண்டு வந்து டிப் வந்து உங்களுக்கு தேஞ்சிருந்தது அப்படின்னா நீங்கள் இதோட அடிஷ்னல் டிப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதையும் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னும் ஃபியூ டிப்ஸ் வந்து நீங்கள் தனியாக ஆப்பிள் ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்ஸ் இருக்கும், நீங்கள் ஆப்பிள் பென்சில் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு பாக்ஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட். நெக்ஸ்ட் ஆப்பிள் பென்சிலோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஒரு ரொம்ப ஒரு 3 watt அப்படிங்கிற பேட்டரி கெப்பாசிட்டி தான் வந்து உள்ளே ஆட் பண்ணியிருக்காங்க. பட் இதை 15 minutes நீங்கள் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 to 12 hours வந்து உங்களுக்கு பேட்டரி நிற்கும். ஸோ அந்த அளவுக்கு குயிக் சார்ஜிங் வந்து உங்களுக்கு நடந்துடும் பிகாஸ் பேட்டரி கெப்பாசிட்டி வந்து ரொம்ப கம்மி. அண்ட் இதோட சென்டர் பார்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டனா, ப்ளூடூத் ஆண்டனா வந்து உங்களுக்கு பிளேஸ் பண்ணியிருப்பாங்க கார்னர்ஸில். பிகாஸ் உங்களுக்கு அதோட அக்யூரசி டிவைஸோட நீங்கள் கனெக்ட் பண்ண மொமெண்ட்லேருந்து உங்களுக்கு அக்யூரேட்டாக ட்ராப் பண்ணணும், லேட்டன்சி ரொம்ப கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த ரீசனுக்காக பண்ணியிருப்பாங்க. லேட்டன்சியை பற்றி சொல்லும்போது முக்கியமாக நான் இதை சொல்லணும், அதாவது ஐபேட் ப்ரோ வந்து ஃபஸ்ட்டு 9.7 inch லான்ச் பண்ணப்போ உங்களுக்கு ஆப்பிள் பென்சில் வந்து பண்டில் பண்ணி அனௌன்ஸ் பண்ணாங்க. இது ஒரு செப்பரேட் $99 ஆக்சசரியாக வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஐபேட் ப்ரோ 10.5 inch அண்ட் 12.9 inch லாஸ்ட் இயர் ரிலீஸ் பண்ணப்போ, பிகாஸ் ஐபேட் ப்ரோ 9.7 inch ரிலீஸ் ஆகி 2 years ஆகுது, அண்ட் லாஸ்ட் இயர் தான் வந்து உங்களுக்கு 10.5 inch அண்ட் 12.9 inch வந்து ரிஃப்ரெஷ் பண்ணாங்க. 9.7 inch கம்ப்ளீட்டாக வந்து கில் பண்ணிட்டாங்க. 10.5 inch அண்ட் 12.9 inch ரிஃப்ரெஷ் பண்ணப்போ, புதுசாக லான்ச் பண்ணப்போ உங்களுக்கு 120Hz டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணாங்க. அந்த டிஸ்பிளேயோட பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு 9.7 inch ஒரு மைல்டு லேட்டன்சி வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த லேட்டன்சி வந்து 120Hz டிஸ்பிளே அப்படிங்கிறதுனால ஆப்பிள் பென்சில் ட்ரா பண்ணும்போது லிட்டரலி உங்களுக்கு பேப்பரில் ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். நார்மலாக 9.7 inch யூஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க முடியல. பட் ஒன்ஸ் நீங்கள் 10.5 inch இந்த 120Hz டிஸ்பிளேவை யூஸ் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் 9.7 போகும்போது அந்த லேகை வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த லேட்டன்சி கேப்பை வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணாங்க. பட் ஆப்பிள் பென்சில் வந்து உங்களுக்கு அப்கிரேடே பண்ண கிடையாது. இது வரைக்கும் ஒரு 3 years பார்த்தீங்கன்னா சேம் ஆப்பிள் பென்சில் தான். இது 3rd year ஆப்பிள் பென்சில் தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. உங்களோட ஐபேடோட ஸ்க்ரீன் தான் வந்து உங்களுக்கு அப்கிரேட் ஆனதுனால உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நோட்டீஸ் பண்ண முடியும். ஸோ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய 10.5 inch அண்ட் 12.9 inch 2018 மாடல்ஸில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு லிட்டரலி பேப்பரில் ட்ரா பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளே ஒரு சின்ன லாஜிக் போர்டு வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஃபேர்ம்வேர் இதெல்லாமே அதில் லோட் பண்ணியிருக்காங்க. இது ஆப்பிள் பென்சில்னு சொல்லி மற்ற டிவைசஸ் வந்து
ரெகக்னைஸ் பண்ணணும், ஸ்பெஷலாக ஐபேட்ஸ் வந்து ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உள்ள ஒரு மதர் போர்டு அண்ட் மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசி ஃபினிஷ் வந்து இருக்கும். அண்ட் இது ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ரொம்ப ப்ரீமியமான டிவைஸ் அண்ட் மற்ற ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் மாதிரி டியூரபிலிட்டி இது ரொம்பவே கம்மி. ஸோ கீழே போட்டீங்க அப்படின்னா ஈஸியாக பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால நீங்கள் ரொம்ப சேஃபாக வந்து இதை ஹேண்டில் பண்ணணும். எப்பொழுதுமே இதை பேக்லேருந்து எடுத்தீங்க அப்படின்னா திருப்பி கேர்ஃபுல்லாக பேக்கில் வைக்கணும். அண்ட் கீழே வைக்கும்போது ரஃப் யூஸ்க்கெல்லாம் இது வந்து கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். ஈஸியாக ஸ்க்ராச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த கிளாசி ஃபினிஷினால். அண்ட் ஃபைனலாக இந்த டிப் பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஆக்சசரியில் காமிச்ச மாதிரி அடிஷனலாக உங்களுக்கு ஒரு டிப் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இடையில வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சென்சார்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சென்சார்ஸ் வந்து இந்த எட்ஜிலெல்லாம் இருக்கும். ஸோ அந்த சென்சாரோட டிப் வந்து நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா ஒரு பிளாஸ்டிக் அண்ட் ரப்பர் ஃபினிஷ் மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். பட் இந்த சென்சாரோட சேர்ந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட சேர்ந்து உங்களுக்கு அது ஒர்க் ஆகும்போது பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து யூஸ் கேசஸ் பார்த்துருவோம். ஸோ இப்போ இந்த ஆப்பிள் பென்சில் வந்து யாருக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட கேஸை நான் ஃபஸ்ட்டு என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ நான் இதை வாங்கினதுக்கு பர்பஸே பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கிளாஸ் ரூம்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் டீச் பண்ணும்போது அவங்களுக்கு மோஸ்ட்லி நான் நோட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் யூஸ் பண்ணி அவங்களுக்கு நோட்ஸ் வந்து கொடுப்பேன். ஸோ அப்படி நான் கிளாஸ் எடுக்கிறது எல்லாமே வந்து ப்ரொஜெக்டருக்கு பதிலாக டிவிலேயே ஜஸ்ட் ஆப்பிள் டிவி கனெக்ட் பண்ணி நான் ஏர்ப்ளே மூலமாக என்னோட ஐபேட் ஸ்க்ரீனை வந்து நாங்கள் ஏர் பண்ணினேன். ஒரு ஒயிட் போர்ட் செட்டப் வந்து எனக்கு ஐபேட்லேயே வந்து இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு தடவையும் நான் போர்டுக்கும் என்னுடைய ஐபேட் மானிட்டருக்கு நான் ஸ்விட்ச் பண்ணிகிட்டு இருக்கிற நெசசிட்டி இருக்காது. சிம்பிளாக இதுக்குள்ளேயே நான் வந்து ஆல்ட் டேப் கொடுத்து நான் ஈஸியாக ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். ஸோ தட் ஒரு டிஜிட்டல் ஒயிட் போர்ட் செட்டப் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நான் கொடுக்குற நோட்ஸ் எல்லாத்தையுமே வந்து PDF-ஆக கன்வெர்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சென்ட் பண்ணிடுவேன். ஸோ அந்தந்த கிளாஸ் முடியும் போது அவங்க நோட்ஸ் எடுக்க மிஸ் பண்ணியிருந்தாலும் அவங்க ரெஃபர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அப்லோட் பண்ணி ரெகுலராக அவங்களோட பர்சனல் மெயிலில் வந்து ரெடியாக உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு எனக்கு வந்து ப்ரொடக்டிவாக வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐபேட் வித் ஆப்பிள் பென்சில் சப்போர்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஐபேட் ப்ரோ மாதிரி ரொம்ப 50,000 ப்ளஸ் மாடல் தான் போகணும் அப்படின்னு நெசசிட்டி இல்லை. ஐபேட் ப்ரோ பார்த்தீங்க அப்படின்னா 32 GB மாடல் இப்போ ப்ரைஸ் குறைச்சிருக்காங்க. அண்ட் அரவுண்ட் உங்களுக்கு 40,000 சீரீஸ்லேயே கிடைக்குது. தென் அது இல்லாமல் உங்களுக்கு 6th ஜென்ரேஷன் ஐபேட் அதாவது 2018 ரிலீஸ் ஆன 6th ஜென்ரேஷன் ஐபேட் உங்களுக்கு 23,000-24,000 குள்ளேயே இருக்கு. அதுவும் உங்களுக்கு ஆப்பிள் பென்சிலோட சப்போர்ட்டை பண்ணுது. ஸோ நீங்கள் ஹையர் பட்ஜெட்டுக்கு போகல அப்படின்னாலும் ஆப்பிள் பென்சிலோட உங்களோட லோவர் பட்ஜெட்டில் இப்போ இருக்கக்கூடிய iPad 6th generation model நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் உங்களோட கிளாஸ் ரூம்ஸில் இந்த மாதிரி டிஜிட்டல் நோட்ஸ்களை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ கொடுக்குற நோட்ஸை வந்து நீங்கள் ஈஸியாக PDF-ஆக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃப்ரீ ஆப்பும் இருக்குது, பேஜஸ் இருக்குது, ஆப்பிளோட ஓன் பேஜஸ் ஆப் இருக்குது. நீங்கள் கன்வெர்ட் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈஸியாக ஷேர் பண்ணலாம். ஸோ நோட்ஸில் இருக்கிற டேட்டா வந்து அவங்க மிஸ் பண்ண மாட்டாங்க. போர்டு அழிச்சிட்டு அது இருக்கிற நோட்ஸ் வந்து எரேஸ் ஆயிருமே அப்படிங்கிற அந்த கவலையெல்லாம் இருக்காது. நீங்களும் அப் டு டேட்டாக இருப்பீங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து நோட்ஸ் எல்லாமே அப் டு டேட்டாக எப்போ வேணாலும் ஈஸியாக ரெஃபர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இது யூஸ் கேஸ் நம்பர் 1. யூஸ் கேஸ் நம்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ட்ரா பண்ணக்கூடியவங்க, அதாவது பேஷனுக்காக ட்ரா பண்ணுறவங்க அப்படின்னு மட்டும் இல்லாமல் உங்களோட பிஸ்னஸ் பர்பஸில் உங்களோட ப்ரொஃபஷனில் வந்து நீங்கள் அதிகமாக ட்ரா பண்ணணும். ஸ்பெஷலாக டிசைனர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரஃப் ஸ்கெச்சஸ் நிறையா பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ப்ரோட்டோடைப் மாதிரி கிரியேட் பண்ணுறதுக்கு நிறைய சார்ட்டில் வந்து ட்ரா பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் அந்த கலரிங் பண்ணுறது இந்த மாதிரி எல்லா டாஸ்க்ஸுமே அவ்வளோ அக்யூரேட்டாக ப்ரிசிஷன் மாறாமல் நீங்கள் ஐபேடில் வந்து பண்ண முடியும். ஸோ ட்ராயிங் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா டிசைனர்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் ப்ரொஃபஷனுக்காக பண்ணாலும் சரி, இல்லை பேஷனுக்காக பண்ணாலும் உங்களுக்கு கண்டிப்பாக ஆப்பிள் பென்சில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் யூஸ் கேஸ் நம்பர் 3 பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் 6th ஜென் ஐபேட் வச்சிருந்தாலும் சரி, இல்லை ஐபேட் ப்ரோ யூஸ் பண்ணாலும் சரி, கிளாஸில் கொடுக்குற நோட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் நோட்டபிலிட்டி மாதிரி ஆப் ஆர் பேஜஸ் மாதிரி ஆப்பெல்லாம் இருந்ததுன்னா உங்களோட நோட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ரெகுலராக ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அண்ட் இதோட பேட்டரி பேக்கப் வந்து நான் முன்ன சொன்ன மாதிரி 8-12 hours இருக்கும். அதனால் உங்களுக்கு பேட்டரியை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அப்படியே சார்ஜ் போச்சுனாலும் 15 minutes சார்ஜ் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குயிக்காக அடுத்து 8-12 hours உங்களுக்கு பேட்டரி பேக்கப் இதில் ரெடியாக இருக்கும். ஸோ தட் நீங்கள் நோட்ஸ் வந்து கிளாஸில் எடுக்கிறதுல நீங்கள் ஈஸியாக நோட்ஸ் எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் ட்ராயிங்ஸ், ஸ்கெச்சஸ், ஃபோட்டோஸ் ஏதாவது இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா ஐபேட்லேயே நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்து அந்த நோட்ஸ்க்குள்ளே இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய கிளாஸ் ரூமோட கண்டென்ட் எல்லாத்தையுமே நீங்கள் டிஜிட்டலைஸ் பண்ணி அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக வந்து நீங்கள் ஆப்பிள் பென்சிலோட சப்போர்ட்டோட நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். நீங்கள் லேப்டாப்பை கேரி பண்ணிட்டு போக வேண்டிய நெசசிட்டி இருக்காது. ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் வைஸ் ஏதாவது கம்பேட்டபிலிட்டி இருக்குது அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் லேப்டாப் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். மற்ற எல்லா டாஸ்க்கையும் நீங்கள் ஐபேட்லேயே வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில அப்ளிகேஷன்ஸ் வந்து என்னோட பர்சனல் சாய்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ கேரோட ஸ்கெச் புக் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ கேட் கம்பெனி ரிலீஸ் பண்ண ஸ்கெச் புக்னு ஒரு ஆப் இருக்குது. இது எல்லாமே ப்ரீமியம் ஆப் தான். உங்களுக்கு ஃப்ரீ ஆப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக உங்களோட iOS-ல இருக்கக்கூடிய நோட்ஸ் ஆப் வந்து ஒன் ஆஃப் த ஃப்ரீ ஆப். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பேஜஸ் அப்படின்னு இருக்குது. அண்ட் இன்னொரு அஃபோர்டபுளான ஒரு ஆப்னு பார்த்தீங்க அப்படின்னா நோட்டபிலிட்டி அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. அதில் ட்ராயிங்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி ஸ்கெச் ஒர்க்ஸ் அண்ட் மற்ற டெக்ஸ்ட் நோட் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
பண்ணிக்கலாம். நோட்டபிலிட்டி வந்து நோட் டேக்கிங்கில் ஒரு பவர்ஃபுல்லான அப்ளிகேஷன் சொல்லலாம். ஸோ ட்ராயிங் அப்படின்னா இன்னொரு முக்கியமான அப்ளிகேஷன் ப்ரோ கிரியேட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த ப்ரோ கிரியேட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், பட் உங்களுக்கு அதில் எல்லா விதமான ப்ரஷஸ் டூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு அதில் பிளென்டி ஆஃப் டிசைனர்ஸ்க்கு தேவையான டூல்ஸ் எல்லாமே வந்து ரெடிமேடாக இருக்குது. இதில் கிரியேட் பண்ண சில ட்ராயிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சேனல் வந்து நான் லிங்க்ல கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், ஸோ அது மறக்காமல் பாருங்கள். அவ்வளோ ஒரு அமேசிங்கான ட்ராயிங்ஸை வந்து அந்த ஆர்டிஸ்ட் வந்து ஆப்பிள் பென்சில் அண்ட் ஐபேட் ப்ரோ காம்பினேஷனில் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே ப்ரோ கிரியேட் வந்து ட்ரை பண்ணலாம்னு தோணும். நீங்கள் ட்ராயிங் பிஸ்னஸில் இருக்கீங்க அப்படின்னா அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா அடோபோட ஸ்கெச் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. அதுவும் உங்களுக்கு வந்து ஆப்பிள் பென்சில் நல்லா யூஸ் பண்ணும். நீங்கள் அடோப் ஃபேனாக இருந்தீங்க, ப்ராடக்ட் ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா அடோப் ஸ்கெச் ஆப் நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். உங்களுக்கு எக்ஸ்போர்ட்டிங் இம்போர்ட்டிங் எல்லாமே அடோபோட எல்லா காமன் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஃபார்மேட்ஸ்லையும் அவைலபிளாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா அஃபினிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ ஆப் இருக்குது. இதுவுமே வந்து ட்ராயிங் ரொம்ப ப்ரொஃபஷனலாக பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரோ கிரியேட் மாதிரி இதுவும் ஒரு பெய்ட் அப்ளிகேஷன், பட் அதோடைய பொட்டன்ஷியல் வந்து உங்களுக்கு ப்ரஷ் ஸ்ட்ரோக்ஸு, க்ரேயான் கலர்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு அதுக்கு லிமிட்டே கிடையாது. ஸோ நீங்கள் ஆப்பிள் பென்சிலில் இந்த டிப்பில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சென்சார்ஸ் வந்து நீங்கள் ஷார்ப் ஆப்ஜெக்டாக எழுதணும் அப்படிங்கிறதுனால எழுதலாம். நீங்கள் டில்ட் பண்ணி ஸ்க்ரேயான்ஸ் மாதிரி நீங்கள் அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுறதும் பண்ணலாம். ஸோ இது ஃபிங்கர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால பண்ணலாம், பட் பென்சிலே வந்து உங்களுக்கு எல்லா விதமான ப்ரஷ் ஸ்ட்ரோக்ஸை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பொட்டன்ஷியல் எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ப்ரோ கிரியேட், அஃபினிட்டி மாதிரி அடோப் ஸ்கெச் இந்த மாதிரி ப்ரீமியம் ஆப்ஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஒரு 800 ருபீஸ்லேருந்து உங்களுக்கு அப் டு 1500-2000 ருபீஸ் வரைக்கும் வரும். பட் அந்த ப்ரீமியம் ஆப்ஸ் எல்லாமே அதுக்கு ப்ரைஸ்க்கு தகுந்த மாதிரி ஒர்த்தாக உங்களுக்கு வந்து இருக்கும். ஆல் ரைட், இப்போ ஒரு சின்ன டெமோ பார்த்துருவோம். இதில் ட்ரா பண்ண என்னோட ஃப்ரெண்ட் வந்து இதில் ஆக்சுவலாக பென்சில் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணாங்க ஐபேட் ப்ரோ 10.5 இன்ச்சில். அதோட ஒரு ஷார்ட் டெமோ வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரைசிங் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸை வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 7500 ருபீஸ் வரும். உங்களுக்கு ஏதாவது கேஷ்பேக்ஸ், டிஸ்கவுண்ட்ஸ் இந்த மாதிரி பேடிஎம், ஃப்ளிப்கார்ட், அமேசானில் வந்துச்சு அப்படின்னா 10% வரைக்கும் நீங்கள் இதில் சேவ் பண்ணலாம். அரௌண்ட் 500 ருபீஸ் டு 750 ருபீஸ் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா அடிஷனல் சேவிங்ஸ் வந்து பண்ணலாம். நான் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ ஏதாவது ஆஃபர்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம். ரெகுலராக இந்த ஆஃபர் பற்றின நியூஸ், இது பென்சிலுக்கு உங்களுக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டர் பேஜில் ஏதாவது ஒன்றாவது நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நியூஸ் வந்து ரெகுலராக வரும். ஸோ எப்போ ஆப்பிள் ப்ராடக்ட்ஸில் நம்மளுக்கு இந்தியாவில் இருக்கிற ஆன்லைன் செல்லர்ஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் வந்தாலும் நான் அதில் உங்களுக்கு வந்து ட்வீட் ஆர் ஃபேஸ்புக் போஸ்ட் ஆர் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் வந்து நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ அது உங்களுக்கு வந்து குயிக்காக ரீச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் டிலே பண்ணாமல் ஆர்டர் பண்ணி அந்த ஆஃபர் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் நீங்கள் நிறைய சேவ் பண்ணுற மாதிரி உண்டான ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்மளோட சோஷியல் மீடியா சேனல்ஸில் மட்டும்தான் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அது இல்லாமல் ஆப்பிளோட பிரேக்கிங் நியூஸ் இந்த மாதிரி ஏதாவது லீக்ஸ், ரூமர்ஸ் வந்துச்சு அப்படின்னாலும் அதில் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலாக கன்க்ளூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பென்சில் வந்து எல்லாத்துக்குமே வேணுமானு கேட்டீங்க அப்படின்னா கிடையவே கிடையாது. நீங்கள் ஐபேட் வாங்கும்போதும் சரி, 6th gen வாங்கும்போதும் சரி, ஐபேட் ப்ரோ 10.5 inch ஆர் 12.9 inch வாங்கும்போதும் சரி, இது ஒரு ஃபேன்சி ஆக்சசரி மாதிரி மாறிடும். இன்கேஸ் நீங்கள் இதை ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி உங்கள் ப்ரொஃபஷனோ இல்லை உங்களோட ஹாபியோ இல்லை அப்படின்னா எல்லாத்துக்குமே ஹாபிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த மாதிரி இதில் நீங்கள் ட்ராயிங் அதிகமாக பண்ணணும், கலரிங் புக் வந்து நல்லா யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு நிறைய ஆப்ஸ் இருக்குது ஐபேடில். ஸோ நீங்கள் தாராளமாக ஆப்பிள் பென்சில் வாங்கி நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலாம். உங்களுக்கு நல்ல ஒரு ஹாபியாக இருக்கும், அதே சமயத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு டைம் பாஸ் அண்ட் இன்கேஸ் உங்கள் ப்ரொஃபஷன் அதில் டிபெண்ட்டாக இருந்தது, நீங்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி கலரிங் புக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஆப்பிள் பென்சில் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு இது அதிகமாக யூஸ் ஆகாது, நான் ட்ராலாம் பண்ண மாட்டேன், ப்ரொடக்டிவிட்டியாக தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன், எனக்கு டைப்பிங் ஒர்க் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஆப்பிள் ஸ்மார்ட் கீபோர்டு ரிவ்யூவை வந்து மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோட எண்டில் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ அது உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஐபேட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஐபேட் ப்ரோ மாடலுக்கு மட்டும் உங்களுக்கு ஸ்மார்ட் கீபோர்டு
அவைலபிளாக இருக்குது. ஐபேட் 6th gen வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளூடூத் கீபோர்ட்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக டைப்பிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இன்கேஸ் உங்களுக்கு இது யூஸ் இல்லை அப்படின்னா, நீங்கள் உங்கள் ப்ரொஃபஷன் ரிலேட்டடாக நீங்கள் நம்ம சொன்ன டாப்பிக்குள்ளே நீங்கள் வரல அப்படின்னா இதை கண்டிப்பாக நீங்கள் வாங்காதீங்க. இது வேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு வேஸ்ட்டாக ஒரு ஆக்சசரி வந்து உங்கள் லேப்டாப் பேக்கில் இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். பட் அது இல்லாமல் உங்களுக்கு ப்ரொஃபஷன் இருக்குது, உங்களுடைய பிஸ்னஸ் இதில் ட்ராயிங் ரிலேட்டடாக இருக்குது, ஸ்கெச் பண்ணுவீங்க, நீங்கள் கிளைண்ட்டுக்கு வந்து டிசைன்ஸ் ரஃப் ஸ்கெச் பண்ணி காமிப்பீங்க, கிளைண்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது யூஸ் பண்ணுவாங்க, ப்ரெசன்டேஷன்ஸில் நீங்கள் என்னோட என்விரான்மெண்ட் மாதிரி எஜுகேஷன் சைடில் நீங்கள் டிஜிட்டல் ஒயிட் போர்டு மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக ஆப்பிள் பென்சில் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். உங்களோட கிளாஸ் ரூம்ஸை வந்து கம்ப்ளீட்டாக இது வேறு ஸ்டேஜுக்கு கொண்டு போகும். நீங்கள் ட்ராயிங்ஸ் வந்து உங்கள் மைண்டில் என்னென்ன வருதோ, நீங்கள் ஒயிட் போர்டில் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அத்தனையும் நீங்கள் வந்து இதில் தாராளமாக பண்ணலாம். எல்லா டூல்ஸ் அண்ட் ஆப்ஸ் வந்து உங்களுக்கு ரெடியாக அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் கவலையப்பட வேண்டாம். ஆப்பிள் பென்சில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்டாக வந்து ஆக்சசரியாக வந்து உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இது மிஸ் பண்ணவே முடியாது. இன்கேஸ் இது ஏதாவது லாஸ்ட் ஆச்சு அப்படின்னா கூட திருப்பி உங்களால் இது வாங்காமல் நீங்கள் அடுத்த ஒர்க்கை நீங்கள் கண்டினியூ பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ராடக்டாக வந்து இது உங்களுக்கு நிற்கும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஆப்பிள் பென்சில் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆப்பிள் பென்சில் பிடிச்சிருக்கு, நீங்கள் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ட்ராயிங்க்காக ஹாபிக்கு யூஸ் பண்ணுறீங்களா இல்லை ப்ரொஃபஷனுக்கு யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு. இதை வீடியோ பார்த்துட்டு டெசிஷன் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கிற மற்றவங்களுக்கும் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணியிருக்கும்னு நான் நம்புறேன். வேற எந்த க்வெஸ்சன்ஸ் உங்களுக்கு ஆப்பிள் பென்சில் ரிலேட்டடாக இருந்தாலும் சரி, ஆப்பிள் ஐபேட்ஸ் ரிலேட்டடாக இருந்தாலும் சரி, நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் கொடுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் கொடுப்பேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.